சார் எங்கள் அம்மாவை காணோம் அண்ணனையும் காணோம் கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்து ஆட்டுக்குட்டி கலெக்டர் சார் என் அம்மாவையும் காணும் என் அண்ணனையும் காணோம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தாங்க என்று ஒரு ஆட்டுக்குட்டி கலெக்டரிடம் மனு அளித்துள்ளது திருச்சி மாவட்டம் உறையூர் காசிச்செட்டி தெருவைச் சேர்ந்தவர் சரவணகுமார் இவர் ஒரு விவசாயி மூன்று ஆடுகளை இவர் வளர்த்து வந்துள்ளார் ஆனால் சில தினங்களுக்கு முன்பு யாரோ ராத்திரி நேரத்தில் வந்து இரண்டு ஆடுகளை திருடி சென்று விட்டனராம் இது தொடர்பாக உறையூர் போலீஸ் ஸ்டேஷனில் சரவணகுமார் புகார் அளித்துள்ளார் ஆனால் இதன் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது தனது மனு மீதான நடவடிக்கை தொடர்பாக ஆன்லைன் மூலமும் சரவணகுமார் சரிபார்த்துள்ளார் அப்போதும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றுதான் இவருக்கு பதில் கிடைத்துள்ளது அதனால் திரும்பவும் காணாமல் போன ஆடுகள் குறித்து ஒரு மனு தந்தார் ஆனால் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் மனு நிலுவிலேயே உள்ளதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து நாமலா போய் மனு தந்தால் வேலைக்கு ஆகாது என்று சரவணகுமார் நினைத்தார் அதே சமயம் திருட்டு போன ஆடுகளும் கிடைக்க வேண்டும் என்று நூதனமாக ஒரு ஐடியா செய்தார் அதன்படி தன்னுடைய ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் திருச்சி மாவட்ட கலெக்டருக்கு ஒரு மண் எழுதி தொங்கவிட்டார் ஒரு போர்டில் என் அம்மாவையும் அண்ணனையும் மீட்டு தாருங்கள் என்று எழுதி அதை தன் ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் தொங்கவிட்டார் அந்த ஆட்டுக்குட்டி வெள்ளை கலரில் பார்ப்பதற்கே கியூட்டாக இருந்தது கழுத்தில் போர்டு தொங்க ஆட்டுக்குட்டியை சரவணகுமார் தூக்கிக்கொண்டு கொண்டு திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு புகார் முன் அளிக்க வந்திருந்தார் அங்கு ஏற்கனவே மனு கொடுக்க நிறைய பேர் வரிசையில் நின்றிருந்தனர் ஆட்டுக்குட்டியுடன் அந்த வரிசையில் வந்து நின்றார் சரவணகுமார் இதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விரைவில் ஆட்டுக்குட்டிக்கு அதன் அம்மாவும் அண்ணனும் கிடைத்து விடுவார்கள் என்றே நம்புவோம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி